Hi dudes, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் எப்படி க்ரோத் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், 4000 மணி நேரத்தை எப்படி கணக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் எல்லாருக்குமே அது மிகப்பெரிய மலையாகவே இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ட்ரிக் தான் கண்டென்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காதனாலையோ அவங்களுடைய க்ரியேஷன் அவங்களுக்கு எந்த மைண்ட் செட்டே வராதுங்க. கண்டென்ட் என்ன போடலாம், எப்படி போடலாம், எதை பற்றி போடலாம், சின்னதாக ஒரு விஷயம், மற்றவங்க யூடியூப் பார்க்கும்போதெல்லாம் சின்ன ஒரு விஷயத்தை அவங்க பெருசாக காட்டுவாங்க, ஆனால் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய வியூஸ் போயிருக்கோம், சப்ஸ்கிரைப் ஆயிடுவாங்க, பிடிச்சிருக்கு. நம்ம அதை எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறோன்றது தான் மேட்ரு. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்ட்டு எல்லாருமே சொல்கிறது அது வந்து தம்ப்நெயிலெல்லாம் போடுங்க, டைட்டில் நல்லா போடுங்க, அவங்களோட பேனர் நல்லா வைங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு என்ன பிடிச்சின்னு இருக்குன்னே தெரியல அப்படின்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டென்ட்னா என்ன, நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வந்து நம்மளுக்கு வியூஸ் போடலாம், நம்ம கண்டினியூட்டாக போட்டு நம்ம வியூஸ் வர வைக்கலாம், சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்னா என்ன, அதை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். பேஸ் அது தான். அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்படி நம்ம க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட் எனக்கு எதுவுமே தெரியல, என்னுடைய கோல் என்னன்னு தெரியல, அதாவது எனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, இல்லை சம்திங் பிளாங்காக இருக்கு, பிளாங்க் ஒரு மைண்ட் செட்டே இல்லைங்க, ஒரு புது யூடியூபர் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க, எல்லா நாங்களே இருந்துருக்கோங்க, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு யூடியூப் சேனலாக போய் பாருங்கள். ஒரு நீங்கள் ஒரு இப்போ யூடியூப் இருக்குன்னா நம்மளா ஒரு கிரியேட்டர் தான், யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்க கிரியேட்டர் தான். ஒரு கிரியேட்டராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேசிக் திங் நீங்கள் ஒரு ஃபாலோவராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாரையுமே ஃபாலோ பண்ணணுமா, எஜுகேஷன் சேனல் பார்க்குறப்ப, சயின்ஸ் அண்ட் டெக் சயின்ஸ் அண்ட் டெக் சேனல் பார்க்குறப்ப, ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப, எக்கனாமிக் ஜியாகிரஃபி பாலிட்டி இந்த மாதிரி பிளாப்லாப்லான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. எல்லாமே நம்ம பார்த்ததுனால எல்லா கண்டென்ட் நம்மளா போட முடியும்னா கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு என்ன தெரியும், ஒரு வேளை எதுவுமே தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய டே டு லைஃப்பில் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றது போடுங்க, ட்ராவல் பண்ணுறீங்களா, ட்ராவல் பண்ணுறது போடுங்க. இன்னொன்று எனக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் புதுசாக ஏதாவது படிச்சிருக்கேன், அது ரிலேட்டடாக நீங்கள் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சென்சிட்டிவ் கண்டென்ட் மட்டும் தான் போடக்கூடாது தவிர, யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாத கண்டென்ட் மட்டும் தான் போடக்கூடாது தவிர, மற்ற கண்டென்ட் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ. இப்போ நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, டேரெக்டாக கல்யாணம் பண்ணுறது போட்டுப்பாங்க, பாத்ரூம் ரிவ்யூ போட்டுப்பாங்க, எனக்கு எதுவுமே தெரியலனா ஹிஸ்ட்ரி படிக்கல. ஏன்னா மதன் கௌரி மாதிரி ஹிஸ்ட்ரி போடுறாங்க, ட்ரெண்டிங்கில் இருக்கிறத போடுறாங்க, இல்லை தமிழ் பொக்கிஷம்லாம் பாலிட்டி போடுறாங்க, ஸ்ட்ராட்டஜி உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்ட்ராட்டஜி பற்றி போட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு போட்டால் தான் நமக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வருமா, நாமெல்லாம் ட்ரெண்டிங்கில் வருமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன கோலு, 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கணும், 4000 வியூஸை முடிக்கணும். நமக்குன்ட்டு நம்மளுடைய பேசிக் எய்மில் நம்ம என்ன எதுக்காக நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுவோம். சில பேர் வந்து நம்ம பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அதெல்லாம் பாப்புலர் ஆகணும்னு கிரியேட் பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி செட்டில் ஆனவங்களாம் இருப்பாங்க. ஆவரேஜாக இருக்கிறவங்களும் எதுக்காக, மணி. நீங்கள் என்ன தான் மணியை க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் அது செகண்டரியாக இருக்கணும். உங்களுடைய மோட்டிவ் வந்து ஒரு குட் கண்டென்ட்டை கொடுக்கணும், அது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்குறன்றத விட எவ்வளோ குவாலிட்டியில் கொடுக்குறன்றது தான் முக்கியம். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். எனக்கு இன்ஃபர்மேஷனே தெரியல, அப்புறம் எப்படி நான் குவாலிட்டி குவான்டிட்டியாக கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. டேரெக்டாக ஒரு ஒரு யூடியூப் சேனலையும் போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஆகிருந்துச்சுன்னா லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பாருங்கள், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இப்போ கரெக்டாக இப்போ போட்ட வீடியோ பாருங்க. ரெண்டு அவங்க போடுற பாக்குற எப்பயும் ஒரு ஆக்சுவல் ஒரு யூடியூபர் ஒரு யூடியூப் நுழைஞ்சோம்னா எப்படி ஒரு 4-5 பேர் பார்ப்பாங்க தொடர்ந்து. அவங்கள உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சது இது 1-2 யூடியூப்பை பார்த்து அதில் உங்களுக்கு பெஸ்ட் கண்டென்ட் எது தோணுதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வர்றதே நீங்கள் எடுத்து போடுங்க, இல்லைன்னா அவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறான்னு பாருங்கள். யாருக்குமே எதுவும் தெரியாதுங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே எங்கள் யூடியூபாக இருக்கட்டும், மற்ற யூடியூபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிங்களா இருக்கட்டும், இல்லைலாம் ஒரு ஆரம்பித்து ஒரு 1 இயர் ஆகும் எங்களுக்கு நாங்கள் நினச்சதை ரீச் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்களே போய் ஸ்டார்டிங் பாருங்கள். ஸ்டார்டிங்க்கும் நீங்கள் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் நிறையவே டிஃபராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க யூடியூப்பை பார்த்து தான் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்னு யாராவது இருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட் போடும்போது உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ரீச் வரும். நீங்கள் நாங்கள்
பேக்ரவுண்ட் நாங்கள் எங்களுடைய வீடியோவில் ஸ்லைடில் காமிக்கிறோம் பாருங்கள். நாங்கள் ரேண்டமாக வீடியோ போடும்போது சம்திங் ஒரு வீடியோ மட்டும் கிளிக் ஆகிட்டு வியூஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும். சம்திங் ரிவ்யூ பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை ட்ராவலாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக கூட இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கா, இதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, நாங்கள் ஃப்ராங்காக சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் இதில் ப்ரொஃபஷனலும் கிடையாது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஒரு ரேண்டமாக வீடியோ போடுறப்ப அதை கிளிக் ஆகுது, அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறாங்க, ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி போகலாம். இதை நான் எதுக்காக சொல்கிறேன், எனக்கு எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எனக்கு பிளாங்காக இருக்குது, அவங்களுக்கு தான் இந்த கண்டென்ட். தவிர ஆல்ரெடி நான் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இதெல்லாம் நான் டேலண்டடாக இருக்கேன், இல்லை நான் கவர்மெண்ட் சர்வீஸில் தான் இருக்கேன், நான் எனக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்குது, நான் நியூஸ் பேப்பரை பார்த்தாவே அப் டு டேட்டா எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு நான் அப்படி ஒப்பிச்சிருவேன். அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. ரேண்டமாக இருக்கிறவங்களுக்கு, பிளாங்காக இருக்கிறவங்களுக்கு, ஒரு சப்ஜெக்ட் நம்ம டிகிரி முடிச்சுட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வீடியோ போட்டுருக்கோமே, அந்த மாதிரி இவங்களுக்கு தான் கண்டென்ட்னா என்ன எந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதில் மெயினாக மென்ஷன் பண்ணுறவங்களே தவிர, ஆல்ரெடி நாலேஜு பர்சனு எம்டெக் முடிச்சுட்டு இல்லை சயின்ஸ் அண்ட் டெக் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக போடுறவங்களுக்குலாம் கிடையாது. பிளாங்காக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த என்ன கண்டென்ட்டை எப்படி போடலான்ற ப்ரொசீஜர் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோங்க. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், டேரெக்டாக ஒரு யூடியூப் சேனலில் போங்க, வியூஸ் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா, அதை நம்மளால் பண்ண முடியுமா, கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கிரியேட் பண்ணி போடுங்க. அது கோளாறாக வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு தயங்காதீங்க, அவ்வளோ தயங்காதீங்க. பயந்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் இழக்கிற மாதிரி ஆகிடும். உங்கள் அச்சீவ்மெண்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கும். அந்த பயத்தை நீங்கள் அப்படி தொலைச்சிட்டு இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் கண்டன்றது. இதில் பெரிய அனுபவமே ஆசான்னுவாங்க. நம்மளுடைய அனுபவம் தான் நமக்கு டீச்சர், சரிங்களா? அவ்வளவுதான் பேசிக் மேட்டர். என்னன்னா நீங்க பாட்டு உங்களுடைய இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அதாவது சின்ன வயசுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து டென்த்ல இவ்வளவு மார்க் வர்றா, தோல்த்துல இந்த குரூப் வர்றா, தோல்த்துல இந்த குரூப் எடுத்துட்டியா இதுல போட. ஸோ சொல்றோம், அதாவது மெடிக்கல் போட இல்லை இன்ஜினியரிங் போடன்னு வாங்க. ஆனா லைஃப்ல திரும்பி பார்த்தா நமக்கு பிடிச்சது எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஸோ மற்றவங்க சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டுன்னு இருக்கே இதெல்லாம் உனக்கு வியூஸ் போகுமா அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இது இல்லைனா அடுத்த அவ்வளோதான், இந்த இந்த கண்டென்ட் நமக்கு வியூஸ் போலையா, அடுத்த கண்டென்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள். எனக்கு கண்டென்ட் என்னன்னே தெரியலனா அதுதான் ஒரு யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் ஹையஸ்ட் வியூஸ்ன்ட்டு நீங்கள் பாரில் நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஃபுட்டு வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் போட்டுருக்காங்க இந்த ரீஜனில், அது வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில், இந்த உங்களுடைய டிஸ்ட்ரிக் நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறத போட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஊரில் இருக்கிறத நீங்கள் சுற்றி சுற்றி போட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சுற்றி. எங்கள்கிட்ட ஃபினான்ஷியலாக ஏன்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பர்டன் என்னென்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது. என்னால் சுத்தம் இல்லை, எங்கள்கிட்ட கேஷ் இல்லை, இவங்கெல்லாம் வெளிநாட்டுலாம் போயிட்டு வீடியோ போடுறாங்க, நம்மளெல்லாம் அந்த அளவுக்குலாம் தூரமாக போய்ட்டு வீடியோ போட முடியாது, இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் தெருவில் இருக்கிறது என்னென்னு போடுங்க. தெருவில் ஹோட்டல் இருக்கோ, சம்திங் உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நூலகம் இருக்கும், சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கும், நீங்கள் அதை பார்த்து ரிவ்யூ போடுங்க. இல்லைனா சின்ன சின்ன ஸ்டோர்லாம் இருக்குது, இன்ஃபர்மேட்டிவான சின்ன சின்ன ஸ்டோர்ஸு, கேஜெட்ஸு, அதாவது யாருக்குமே தெரியாத விஷயம் கூட அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நம்ம போய் பார்த்துருக்கோம், பட் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே மேக்ஸிமம் அது தெரியாது. இங்கே இருக்கிறவங்க ஏன்னா உள்ளூரில் இருக்கிற மனுஷனுக்கே இதுதான் இந்த இடத்துல இருக்கா அப்படின்றது தெரியாது. புதுசாக வந்தாலும் தெரியாது, பழசு இருக்கிறதும் தெரியாது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயம் கூட வீட்டு பக்கத்தில் இருக்கிறத சுற்றி போட்டாலுமே அது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து கிளிக் ஆகும். இப்போ நீங்கள் உதாரணமாக எடுத்துன்னா இப்போ நீங்கள் மேரேஜை பற்றி ஒரு கண்டென்ட் போடலாம். இப்போ மேரேஜுக்கு என்னென்ன தேவை, அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே போய் வாங்கணும், உங்கள் ஊரில் இருக்கிறதே போய் பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கிறதே நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டோரில் இருக்குது, இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ போடுங்க. நாங்கள் கூட அந்த மாதிரிலாம் ஒரு ரிவ்யூ போட்டுருக்கோங்க. நீங்கள் சத்யா ஏஜென்சிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வியூஸ் தான் போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, ஓகே நம்ம இதை இதே கண்டினியூ பண்ணுவோம், ஒரு ஒரு ஸ்டோரை போய்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும், எங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது, இதுதான் கண்டென்ட், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உள்ளூரில் இருக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வட்டாரம் பார்த்துட்டீங்களா, அடுத்து மாவட்டம் பாருங்கள், டிஸ்ட்ரிக் வைஸாக பாருங்கள். டிஸ்ட்ரிக் வைஸில் சுற்ற இருப்பீங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெருசாலும் உங்களுக்கு பர்டன் இருக்காது. டிஸ்ட்ரிக் வைஸாக முடிச்சிட்டிங்களா, அடுத்து ஓரளவுக்கு உங்களுக்கு யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் அதாவது உங்களுடைய வியூஸு ஒரு கண்டென்ட் வந்து வியூஸ் போக ஆரம்பிக்கும். நாங்கள் எங்களோட பேக்ரவுண்டில் கொடுக்க பாருங்கள், எங்களுக்கு இந்த கண்டென்ட் வியூஸ் ஆகிடும், வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு, 1000 சப்ஸ்கிரைபர் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஓகே இதெல்லாம் ஓகே இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இதே கண்டினியூ பண்ணுவோம் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு 4000 வியூஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ், ஏன்னா
மக்களோட தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஒரு ஃபாலோவர் இருந்து நீங்களும் கிரியேட்டாக மாற ஆரம்பிச்சுருவீங்க. ஃபினான்ஷியலாக யூடியூப்லையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஓகே நம்மக்கிட்ட நமக்கு இவ்வளோ இன்கம் நமக்கு வருது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மே அதாவது பட்ஜெட் மாதிரி தான் பட்ஜெட், இதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம், எவ்வளோ வர வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் போட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சுற்ற ஆரம்பிங்க. அடுத்து ஸ்டேட் வைஸாக இது வந்து நான் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ட்ராவலாக இருக்கட்டும் சம்திங் அது மாதிரி சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் செட் ஆகல சயின்ஸ் அண்ட் டெக் ஓகே இது கூட பிக்கப் ஆகுதுன்னா அதை கூட ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஃபினான்ஷியலாக இதெல்லாம் செலவு பண்ணுறதோட உட்காந்த இடத்துல பேசுகிறதுல மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறதெல்லாம் இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு கிரியேட்டராக மாறினா ஃபஸ்ட்டு ஃபாலோவராக இருக்கணும், ஒரு டீச்சராக மாறணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அனுபவமே ஆசம்தான் இதில் நான் சொல்ல வருது. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் வீடியோ போடாமல் இருக்காதிங்க, டே டு டே லைஃப்ல என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை போட ஆரம்பிங்க. அது கூட தெரியாதவங்களாம் இருக்காங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு நாங்களாம் ஆரம்பிக்கும் போது 1 ரூபா கூட இல்லாமல் தான் ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அமௌண்ட்டுன்றது நீங்கள் ஒரு 200 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும், கண்டிப்பாக ஒரு பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போட்டிங்களா, ஜாலியாக ஒரு 30 கிலோமீட்டர் ஜாலியாக போய் பார்த்துட்டு சுற்றிட்டு வந்தீங்க, அது ஒரு கண்டென்ட்டு அவ்வளோதான். ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணால் போதும், ஒரு 200 ரூபா 100 ரூபா 300 ரூபா இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தா ஒரு 300-500 ரூபா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 500 இன்ச்சா ஒரு பெரிய ஷாப் போனோமா, போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஐட்டமும் வாங்கணுமா, ஒரு வீடியோ எடுத்தோமா, போட்டோமா, போஸ்ட் பண்ணோமா, அவ்வளோதான். அதுக்கு வியூஸ் போகும், தானாகவே போகும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கிளிக்கு நீங்கள் எதை வேணால் நீங்கள் எந்த கண்டென்ட் வேணால் போடுங்க, கண்டென்ட் இதுதான் இல்லை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் கண்டென்ட்டே. ஸோ அவ்வளோதான், உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நாம தான் செல்ஃப் மோட்டிவ் தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியாடா உருப்படியா, கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சு, இன்னும் சின்ன பையன் கூட சேர்ந்தாலாம் நீ ஒன்று வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஓகே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 10,000 சப்ஸ்கிரைபர் ஆரம்பிச்சிட்டோம், அதுல இருந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுன்னு முடிச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடண்டா இருக்கு, ஓகே எனக்கு நான் இல்லை கான்ஃபிடண்டாக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாப் ரீசன் பண்ணி நீங்கள் இதே பர்மனெண்ட் ஜாபாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி தான் எல்லாருமே ஒரு ஃபாலோவராக இருந்து தான் கிரியேட்டராக இருக்காங்களே தவிர, அது வந்து நீங்கள் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு ஃபுல் டைமாக போயிட்டு நீங்கள் ஒரு பார்ட் டைமாக பண்ணால் நீங்கள் நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கண்டிப்பாக ஒரு 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம். 10,000 சப்ஸ்கிரைபர்ன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி அவரை பார்ட் டைமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 6:00 இங்கே ஈவினிங் வந்து முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வராங்கன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாமே ஒரு வீடியோ எடுத்து பிளாக் பண்ணி போடலாம். இதை இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 12 ஹவர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஐடி ஃபீல்டு மற்ற வேறு ஏதாவது ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்காக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைமாக எடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதை விட சீக்கிரமாகவே இதை அச்சீவ் பண்ணிடலாம். அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிஸ்க் ரேட் தான், உங்களுக்கு டைமிங் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் எஃபர்ட் போடுறீங்களோ, குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி இதுதான் முக்கியம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு நான் குவான்டிட்டி இஷ்டத்துக்கு நான் எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன், பட் குவாலிட்டி இல்லைன்னா பெஸ்ட் பார்க்க மாட்டாங்க. பெஸ்ட்டு குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி, நீங்கள் ஒரு 1000 வீடியோ போட்டாலுமே 1000 சப்ஸ்கிரைபர் கூட வராத ஆளுகளாக இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ ஒரு வீடியோ பண்ணாலுமே அது பெஸ்ட்டாக பண்ணுங்கள். அது 1 வீக் ஆகட்டும் இல்லைனா 2 வீக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனை வீக் ஆனாலும் சரி, ஒரு வீடியோனாலும் கரெக்டாக எடிட் பண்ணி ஒரு தம்ப்நெயில் ஒரு ஹெட்லைன் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா அந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது அசால்ட்டாக கொண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு யாருக்கு வீடியோ போடுறோம், எதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்ற ஒரு தாட்லாம் எல்லாருக்குமே போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்ப்பாங்களான்ற ஒரு தாட்டில் இருக்கும். ஸோ நான் இதுக்கு என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஏஜ் வைஸாக பிரிச்சுக்கோங்க. ஏஜ் வைஸ்னால் 8-5 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களாம் ஒரு சில்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 18-18+ அபவெல்லாம் அடல்ட்னு வச்சுக்கோங்க, அதாவது இளைஞர்கள்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 35+ 45+ இதாவது இவெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் வச்சுக்கலாம், அதாவது முதியவர்கள். இவங்களுக்குலாம் ஒரு தேவை இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இப்போ சின்ன வயசுலாம் தாளாட்டு பாடி குழந்தையை தூங்க வைப்பாங்க, ஆனால் இப்போல்லாம் அப்படியா கிடையாது, டேரெக்டாக ஒரு காட்டனை போட்டு ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தை அளவு வருதுன்றது. ஸோ அது மூலமாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, உங்களோட டாய்ஸ் ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டாய்ஸ் ரிவ்யூ கொடுத்து யூடியூப்பில் நம்பர் 1 பணக்காரங்களாம் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணால் இதெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லாம் விட்டுருக்க, நமக்கு என்ன தெரியும் நம்ம அதை பண்ணுவோம், அவ்வளோதான். அதுதான் கண்டென்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதே நீங்கள் அதாவது எங்கர் இளைஞர்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குன்ற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு இளைஞரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன பார்ப்போமோ நம்ம என்ன பண்ணுவோம்னு நமக்கு நல்லா தெரியும். நம்மளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே மூவி ரிவ்யூ பண்ணலாம். மூவி ரிவ்யூ நிறைய பேர் பண்ணுறாங்க, காம்படிஷன் அதிகமாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் அடுத்தடுத்து வரவங்களுக்குலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா புதுசாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ மூவி ரிவ்யூ டேரெக்டாக பேசுனதுக்கும் ப்ளஸ் மீம் ரிவ்யூவாக கொடுப்பாங்க, மீம் ரிவ்யூ கொடுப்பாங்க, கமெண்ட்ரி கொடுப்பாங்க, மிக்சிங்கில் இருக்கும். உதாரணமாக எப்படி சொல்லணும்னா,
இப்போ நீங்கள் ஒரு மூவி போகிறீங்க, ஆக்ஷன் நல்லா நடிக்கிறாங்க பட் டான்ஸ் வர மாட்டேங்குது, டான்ஸ் நல்லா பண்ணுறாங்க ஆனால் ஃபைட்டிங் நல்லா வர மாட்டேங்குது, ஃபைட்டிங் நல்லா பண்ணுறாங்க ஆனால் காமெடி அந்த சென்ஸ் இல்லை. ஸோ காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். நாம் தான் நம்மளுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நாம் தான் நம்ம நம்மளுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் ஆரம்பித்த டைமில் 2017-16 நம்ம கேம் ரிவ்யூவோ இல்லை ஒரு மூவி ரிவ்யூ நம்ம பண்ணியிருந்தோம்னா நம்ம அப்பயே நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கிடச்சிருப்போம். நம்மளாம் அப்போலாம் நம்மளாம் நிறைய கேம் விளாண்டு போம்பேன், கண்டிப்பாக எல்லா காலேஜில் இருக்கும் எல்லாரும் படித்தவங்க விளாண்டு போம்பேன். ஸோ நம்ம அப்பயே பண்ணியிருக்கலாமே, இப்போல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. நம்மளுடைய எய்ம் என்ன, ஓகே நம்ம ஃபினான்ஷியலாக நம்மளை பேக்கப் நமக்கு ஒன்று இருக்கணும், ஸோ அதுக்காக ஏதோ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னா இப்போ இருந்தே கூட க்ரியேட் பண்ணுங்கள். டைம் இருக்கிற டைம் இருக்கிற டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் வரும். நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் 1000 ரீச் பண்ணியிருக்கோங்க 1 மந்தில். ஸோ நாங்கள்லாம் பெஸ்ட்டாக கொடுங்க அவ்வளோதான். இதுதான் ஏன்னா நிறைய யூடியூப்பில் நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா கண்டென்ட் போடுங்க, ஆனால் எந்த கண்டென்ட் எப்படி பண்ணுறது, ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது ஏதாவது ஜிம் பற்றி போடுங்க, மேக்ஸிமம் என்ன ஜிம் பற்றி போடுங்க, ஒரு ரிவ்யூ பற்றி போடுங்க, ஒரு டெக் பற்றி போடுங்க, ஒரு சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு மேஜராக இது ஒரு டாபிக் மாதிரி இதுதான் இதை பற்றி போடுங்கன்றாங்க. பட் அது டீட்டெயில் ரிவ்யூ யாரும் கொடுக்கறதில்ல. இது இதை பற்றினா அதுக்குள்ளே என்னென்ன போடணும், ஒரு ஜிம்னா என்ன எப்படி போடணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் அதில் நீங்கள் எதை பற்றி போடணும்னு நினைப்பீங்க, ஒரு ரன்னிங் போகிறதா, ஜாகிங் போகிறதா, வார்ம் அப் பண்ணுறதா, இல்லை ஒரு தம்பல்ஸ் தூக்குறதா, இந்த மாதிரி என்ன அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் எதை போடணும் அதுன்னு மேக்ஸிமம் யாருக்குமே தெரியறதில்ல. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லணும், நீங்கள் பேசிக்காக சொல்லிட்டு போயிட்டால் அது யாரும் மேக்ஸிமம் தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய யூடியூப் பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற. நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம், ஓகே நம்ம அதை டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சினாலோ நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரியும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது கண்டென்ட் பற்றி இப்போ வேணுமா, இல்லை உங்களுக்கு இதை பற்றி எதனா இன்ஃபர்மேட்டிவ் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அதை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதை கொடுப்போம். வருதோ வரலையோ இருக்கிறது ஒரு லைஃப் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் எதையும் பண்ணி பாருங்கள். கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் அது அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிடும் அது. ஆனால் நீங்கள் அதை உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய மன அழுத்தத்து கஷ்டம். நிறைய கண்டென்ட் நீங்கள் நிறைய கிரியேட்ன்றது நம்ம மைண்ட் யோசிக்கணும், அலைய விடுங்க, நம்ம மைண்டை சுத்த விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சுத்த விட்டு அது என்ன தான் அதில் இருக்குன்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரீச்சு போகும். சில பேர்லாம் ஜஸ்ட்டு இது போட்டால் அவங்க நினச்சிருக்கே மாட்டாங்க இந்த கண்டென்ட்லாம் அப்படி போகுமான்னு, பட் அந்த கண்டென்ட் அவ்வளோ ரீச்சுக்கு போவோம். நீங்கள் உங்களால் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கொடுங்க, பெஸ்ட்டு கண்டென்டாக கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானு தட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நிறைய ஹிஸ்ட்ரியாலஜிக்கான நிறைய வீடியோலாம் வரும், ஸ்டடீஸ் பற்றியும் போடுவோம். நீங்கள் கண்டென்ட் உங்களுக்கு கண்டென்ட் தான் மெயினு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறதோ அதே தான், ஃபாலோவராக இருந்தால் தான் க்ரியேட்டர் ஆக முடியும். ஸோ எல்லோருமே அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணால் தான் நம்மளால் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். மற்றவங்களை ஃபாலோ பண்ணுங்கிறத நான் சொல்ல வரேன். ஃபாலோவராக இருந்தால் தான் ஒரு கிரியேட்டராக மாற முடியும் முடியுன்றது தான் நான் இந்த இடத்துல நான் மெயினாக சொல்ல வரது. ஒரு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுன்றது நீ எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் மட்டும் நீங்கள் உள்ளே வந்து ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது, ஏகப்பட்ட சேனல் இருக்கும், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள், நம்மளுடைய சரௌண்டிங்கை ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக அடுத்து என்ன பண்ண முடியும், எப்படி கிரியேட் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த சேனலில் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறேன். ஸோ இதை பற்றி நான் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலோ இல்லை ப்ரோ கண்டென்ட் மட்டும் பேசிட்டீங்க, நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வேணும், ஆடியன்ஸ்னால் யார், யாருக்காக க்ரியேட் பண்ணணும், இன்னொரு தம்ப்நெயிலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சம்திங் இந்த மாதிரி சஜஷன்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிட போகிறதில்ல. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் அனுபவமே ஆசான்றது தான். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டூட்ஸ், தேங்க்யூ. இதோட நம்மளுடைய யூடியூப்பை சாரி அது ஹெச்பி சேனலை இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் வந்து க்ரோத் ஆகும். அதே மாதிரி உங்கள் சேனலையும் க்ரோத் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய ஹெச்பி சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுடைய ஒரு வீடியோக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.